வினோத் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய முயற்சியின் பயனாக இந்த மெக்கின்ஸ் டவுன் ஃப்ரான்ச்சைஸை இரண்டாவதாக எடுத்திருக்கின்றார். அவருடைய துறையே வேறு துறை, ஆனால் மடைமாற்றம் செய்து இந்த சிகை அலங்கார துறைக்கு வந்திருக்கின்றார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சிக்கு நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் வெற்றி வந்தே தீரும், தீர வேண்டும் என்பது நியதி. அதை போல இவருடைய விடாமுயற்சிக்கு வெற்றிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இது சிம்பிளாக சொன்னோம்னாக்கா, முடிக்கு பல பெயர் இருக்குது. ரோமம், முடி, இன்னொரு பேர் கலோக்கியலாக சொல்லணும்னாக்கா மயிறு அப்படின்வாங்க. மயிறு என்பது தவறான வார்த்தை கிடையாது, ஏன்னா வள்ளுவரே அதை பயன்படுத்தியிருக்கின்றார். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான், அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். கவரிமான் வந்து தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு முடி ரோமம் உதிர்ந்து விட்டதென்றால் உயிரையே விட்டு விடுமாம். அது வந்து முடி போயிடுச்சுனாக்கா மானமே போயிட்டதா கருதுமாம் கவரிமான். அதனால்தான் ஒரு மிகச்சிறந்த பெருமக்கள்லாம் எப்படின்னாக்கா, மானம் என்பது போய்விட்டால் உயிரை விடுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் என்பதற்கு அந்த முடி இருக்க மான் ரோமத்தை இழக்கக்கூடியதை ஒரு ஓமையாக வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அதை போன்ற முடி வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் முடி பல பொருள் உண்டு. அந்த வேலையை செய்து முடி, செய்து முடி அல்லது செத்து மடி என்று சொன்னார் காந்தியடிகள். அது முடி என்பது வந்து ஒரு செயலை வந்து முடிக்கக்கூடியதற்கு முடி என்று சொல்கின்றோம். இந்து பெருமக்கள் திருமணத்தின் போது தாலி கட்டுவாங்க. தாலி கட்டும்போது போடப்படுவது மூன்று முடிச்சு. அந்த மூன்று முடிச்சு விழுந்தால்தான் அந்த ஹிந்து ஆக்ட் பிரகாரம் இந்த தீய வளம் வந்து அந்த மூன்று முடிச்சு போட்டால்தான் அந்த சோலம்னைஸ் ஆகுதுன்றது பொருள். அந்த திருமணம் வந்து நிறைவு பெற்றது என்பதற்கு அது ஒரு முடி முடிச்சு. ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய முடி இன்றைக்கு எதுவாக இருக்கின்றதால் இவர்கள் இன்றைக்கு சிகை அலங்காரம் செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு நவீனமான ஒரு கடையை திறந்திருக்காங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் முடி வெட்டுக்கும் போது பார்த்தோம்னாக்கா ஒரு டைட்டான ஒரு சேர் இருக்கும், அது மேலே ஒரு பலகை போட்டு எங்கள் அப்பா போய் உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு என் பையனுக்கு மிஷினில் ஏற்றி வெட்டு, நல்லா ஏற்றி வெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த மிஷின்லாம் இருக்குன்னே தெரியல. ஒரு சின்னதாக ஒரு டைனியாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அழகாக இப்படி எப்படின்னா டிசைன் போட்டு போயின்றே இருக்காங்க சிகையில். அப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பம் இன்றைக்கு இது வந்திருக்கிறது. இன்றைக்கு நான் போன இதில் கூட சொன்னேன், நான் மேட்ரிமோனியில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ரொஃபைல் பார்த்தேன். அவங்க வந்து ஹேர் இன்ஜினியர்னு போட்டு அவங்களுடைய ப்ரொஃபைலே வந்து அவன் படித்து வந்து பிஇ படிச்சிருக்கான், எம்பிஏ படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்த துறை வந்து இந்த சிகை அலங்காரம் செய்கின்ற துறை. அந்த சிகை அலங்காரம் துறை செய்துக்கிட்டு நான் வந்து ஹேர் கட்டிங் சலூன் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் ப்ரொஃபைலே கொடுக்குறான். என்னுடைய ஏர்னிங்ஸு 3 lakhs பர் மந்த்து, ஒரு மாதத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இந்த சிகை அலங்காரம் செய்கின்ற தொழிலை சம்பாதிக்கேன்னு சொல்ல, அந்த தொழிலுக்கு இன்றைக்கு மாப்பிள்ளைகளுக்கு டிமாண்ட் வந்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழில் வளர்ந்துருக்கு. அந்த துறையை வந்து நம்முடைய வினோத் பாலாஜி தேர்ந்தெடுத்து மிக சிறப்பாக வெற்றிகரமாக அந்த மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரான்ச்சை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டேன். மென்மேலும் வளர்ந்து எல்லோருக்கும் இப்பொழுது வளர்கின்ற முடியை விட மிக வேகமாக வளர்ந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு முடி வெட்ட வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்த்தாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். முடி என்பது சிலர் வந்து ரொம்ப சாதாரணமாக பட மயிறுன்னுவாங்க, அது அவ்வளோ கேவலமான விஷயமா? இன்று முடி வளரணுன்றதுக்காக எவ்வளவு பெரிய ரசாயன மாற்றங்களை எல்லாம் சேர்ந்தாங்க, அடிக்க வச்சிருக்காங்க பாருங்கள். அத்தனையும் முடி சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான். முடியை ஒரு வழுக்கையாக இருக்கக்கூடிய தலையில் முடியை வளர வச்சுட்டு யாராவது காமிச்சிட்டாங்கன்னா அவர்கள் தான் இன்றைக்கு உலகில் நம்ம முதல் பணக்காரர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க, சில தலைவர்கள் அந்த முடியை வளர்க்க முடியாதனால வேறு மாதிரி அதை இன்னொன்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க தலைக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தின் தலைவர்களை பார்க்கொண்டால் ரொனால்டு ரீகன்லிருந்து மற்ற தலைவர்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டே வந்தோம்னால் அவருக்கெல்லாம் முடியல, அவர்களுக்கெல்லாம் பணமாக இல்லை. அதை முடி வளர்வதற்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் பல கோடிகளை செலவழித்து முடியை வளர்த்து கொள்வதற்கு
ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க. அது முடியாத காரணத்தால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. முடிவது முடியாதது எல்லாமே இந்த முடியில் அடங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தால் இதை செய்து முடித்திருக்கக்கூடிய வினோத் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்கள் வட்டக்கழகத்தின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, எங்கள் நெருங்கிய தோழர் என்கின்ற ஒரு பற்றுதல் காரணமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்களை நன்றி வணக்கம். Today we launch our 55th outlet of McKingson in Chennai, a brand just 2.5 years old with 55 outlets, successful outlets. That's most important. அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, எல்லா அவுட்லெட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறது நம்மக்கிட்ட. எல்லா அவுட்லெட்ஸ் வந்து தி ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்து ரெண்டாவது அவுட்லெட், மூணாவது அவுட்லெட், அஞ்சாவது அவுட்லெட் எடுக்கிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ தட்ஸ் த சக்ஸஸ் ரேட் தட் வி ஆர் இன் டுடேஸ் மார்க்கெட். அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு வினோத் அண்ட் அப்துல் ஹூஸ் இஸ் பார்ட்னர், ஹூஸ் டேக்கிங் த செகண்ட் அவுட்லெட் இன் ஜெய்நகர். திஸ் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு கோயம்பேடு மெயின் கிரவுண்ட். த பார்க் இஸ் த மெயின் பார்க் அண்ட் திஸ் இஸ் ஆன் த மெயின் ரோட் நெக்ஸ்ட் டு கோயம்பேடு பார்க். That's the landmark that I could share with you. And I'm sure the people of this area, you know, they've been waiting for McKingson to come, because I'm sure most of them would have been traveling across to the other locations. Ipo ellarkum inda side vandirukra number kandipa vandu neenga support pannum. McKingson pottharikum ungalku ella theriyum and the brand patti, the haircuts number 125 la irundhu start pandrom. Adhe maadhiri shave ku pathina 50 rupees, kids cut pathina 75 rupees. Namma service irukatum, namma products ah irukatum, நம்ம ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் நம்ம ஒரே பேக்கேஜாக கொடுக்குறோம் நம்ம. ஸோ ப்ளீஸ் டூ கம், ப்ளீஸ் டூ விசிட், அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் யூர் கண்டினியூஸ் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.